ஹாய் ஜிகேவிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காந்திபுரத்தில் தாங்க இருக்கோம். ஃப்ரெண்டை கூப்பிட்டு மொபைல் ஆக்சசரி வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். அப்படி நாங்கள் போகும்போது பார்த்த கடை தான் இந்த காஃபி அண்ட் ரீசார்ஜ். இவங்களோட இன்டீரியர் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்துருந்தேன். இவங்களோட ஃபுட் லிஸ்ட்லாம் ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக போயிட்டே இருந்துச்சு. சரி, ஈவினிங் டைம் ஆச்சுன்ட்டு ரைட் சைடு அப்படியே திரும்பி பார்த்தேன்னா சமோசாவும் பப்ஸும் வச்சுருந்தாங்க. ஐயோ, இது நம்மளோட எவர்கிரீன் ஃபேவரட் ஆச்சு அப்படின்ட்டு. ஈவினிங் டைம்ன்றனால நான் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணால் ஒன்று ஃப்ரீனாங்க. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ட்டு ஜூஸை வாங்கி ஒன்றை முடிச்சதுக்கப்புறம் என்னடா சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மேகி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு மேகி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்களோட மேகி குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ரேட்டும் அதிகமாக இருக்குமான்னு கேட்டு பார்த்துருந்தேன். 35 ருபீஸ்க்கு இந்த அளவுக்கு மேகியா அப்படின்ட்டு எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்த்தேங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. சரின்ட்டு அப்படி மேகிக்குள்ள என்னென்ன போட்டிருக்காங்க பார்த்தேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் 35 ருபீஸ்க்கு இந்த அளவுக்கு போடுவாங்களா அப்படின்னு தெரியல. எல்லா வெஜிடபிளும் இருந்துச்சுங்க. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு பைக் எடுத்துட்டு ஆக்சசரி வாங்குறதுக்கு கடை லேட் ஆயிருமேன்ட்டு வேக வேகமாக கிளம்பிட்டோம். சரி, செகண்ட் ரவுண்ட் ஈவினிங் வந்தே ஆகணுன்றக்காக ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுட்டேன். சரி, முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங்காக வருவோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து பார்த்தா கடையில் செம கூட்டம். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வெயிட் பண்ணி என் ஃப்ரெண்டு வந்துட்டு லெமன் ஜூஸ் வாங்கிட்டான். நான் ஈவினிங் டைமில் நமக்கு டீ குடிக்கலன்னு கையெல்லாம் நடக்குமே அப்படின்ட்டு நான் ஜிஞ்சர் டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். டீயோட ஸ்மெல்லு வேற லெவலாக இருந்துச்சு. ஒரு டிப் அப்படியே குடிச்சு பார்த்தீங்கன்னா டீயும் வேற லெவல் டேஸ்ட். நீங்களும் கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த ஷாப்பை. எப்படா கையில வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க.